அடடே அசத்தியா என்ன விஷயம் போங்க சார் நீங்க பாட்டுக்கு ஊசி போட்டு விட்டுட்டீங்க கையில வீங்கிருச்சு வலி தாங்க முடியல அத காட்டிட்டு போலாம்னு வந்தேன் ஓ அப்படியே சரி உள்ள வா மருந்து தரேன் உட்காரு இப்போ வந்தறேன் मरसिंगीप என்ன ராசத்தை இப்படி ஜாக்கெட் போட்டுட்டு வந்திருக்க? ஏ? இந்த ஜாக்கெட்டுக்கு என்ன குறச்சல்? புது ஜாக்கெட். ஓ, ஒண்ணும் குறச்சல் இல்ல. ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வச்ச மாதிரி முதுகு தான் தெரியுது. இருட்டுத்தனமாவா கரும்போடிக்கிறேன் இப்ப நீங்க கை பிடிக்கிறது மட்டும் திருட்டுத்தனம் இல்லையா திருட்டு கரும்பு இன்னைக்கு தாக்கும் இன்னே இன்னைக்கு தாக்கும் கரும்பு பட்டுனானா இல்ல இதுவுமா தெண்டுண்டா இது உயிச்சில் பட்ட கரும்பு தானே ஆமா ஐயோ அதே ஏச்சப்பட்ட கரும்புங்க முடிஞ்சா என் கையில இருந்து புடிங்கிக்க குடுடா ஷியோ குடுடா குடுடா ஆ ஆ ஆ என்னயா குட்டற ஏ நீ குட்டறது என்ன நெஞ்சல குட்டற மாதிரி இருக்கு ஆ தூக்கற குட்டற சுத்தாத சுத்தாத ஏயா நீ சுத்தறது என் தலையாய் சுத்தற மாதிரி உன்னோட பெரிய தொல்லையா போச்சு டா இங்க ஒன்னு வருது என்ன பண்ண போதோ என்னயா தீட்டிட்டே வர இல்ல சேவ பண்ணும் போது ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு அதுக்கு இங்க வந்தா அதான் ஓ வீட்டு வெளிய வந்தாரானு பாக்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல டா இங்க ஒன்னு இருக்கு வேணா இழுத்துட்டு போ இருக்கா அது என்ன நாயா இழுத்துக்கிட்டு போறதுக்கு ஓ நாயரு நாயரே ஏண்டா நான் தொழில் செஞ்சு ரொம்ப நாளாச்சு என் தொழிலே மறந்துறும் போல இருக்கு அதனால உன்னை கூட்டிக்கிட்டு போய் உட்கார வச்சு சேவ பண்ண போறேன் அதுக்கு டாக்டர் வேண்டறதாங்க கிடைச்சதா அதல்ல அல்லாஹ் என்னது அத நீ எடுத்துக்கிட்டியா யாரு தான் யார் எடுத்துட்டா என்னையா என்ன வேலை செய்ய விடுங்க குட்டிக்கு டிராவல் குடுக்கற போய் கொடு என்னது வீடு பூட்டி இருக்கு இங்க போயிருப்பாங்க எழுத்து விட்டு சரசா கிட்ட கேட்டு பாப்போம் நம்ம கேப்பையா அட பேப்பையில நீ இன்னும் திருவனந்தபுரம் போய் சேரலையா இங்க எதுக்கு வந்த அது அல்ல என் கண்ணம்மா பால் வாங்கிட்டு வர சொல்லுச்சு யானி விட வந்து சரசன்னா பால் பண்ணைய வச்சிருக்கு அது அல்ல நீ குட்டி இத்தனை கஷ்டப்பட்டு குத்துற யானி ஹெல்ப் செய்ய அதுக்கு இருக்க உடம்புக்கு ஊருக்கே குத்தி கொடுக்கும் நீ ஒண்ணு ஹெல்ப் செய்ய வேண்டாம் ஹெல்ப் இதுல இங்கிலீஷ் வேற All the language I will speak. Pichiru me pichu. Ah, Emma, veedu putti irukke. Saavi edhum kuduthu ponaangala. Ira, ira evada thaakkol. Ee saavi. Yen veettu saavi ongitta eppadi? Thiruvandram. My house key. Adey, konnuruva. Odra. Enna? Yaan irukku nilayil. Yaan oda mudiyuma? Ippadi surundey poiyren. Urun.
ஆமா யார் கூட பேசிட்டு இருக்கீங்க ஆ யார் நானா யார் கூட இல்லையே இப்ப சத்தியமா உண்மையே சொல்லல நான் இந்த மரத்திலே தூக்கு போட்டு தொங்கிடுவேன் உன் மேல சத்தியமா சொல்றா சாத்தி நான் தான் குரல மாத்தி ஒரு பொண்ணு என் கூட பேசுற மாதிரி பேசுன என்ன நம்புறா சாத்தி பொண்ணு குரல்ல நீங்க பேசுறீங்களா நீங்க போய் சொல்றீங்க என்ன ஏமாத்துறீங்க லட்சுமி என் செல்ல ராசாத்தி உனக்கு இவ்வளவு கோவம் வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி விளையாட்டுத்தனமா பேசிருக்கவே மாட்டேன் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் இது சத்தியம் 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 ஐ நீங்க அப்படி பேசுறீங்க என்னது கண்ண கச்சக்கிட்டு நான் காலேஜில படிக்கிறப்பவே பல குரல்ல பேசி மிமிக்ரே பண்ணுவேன் அந்த நினைப்புல தான் உன்கிட்ட விளையாட்டுத்தனமா பேசிட்டேன் அது விபரீதமாயிருச்சு என்ன மன்னிச்சிடுறா சாத்தி விளையாட்டுக்கு கூட நீங்க ஒரு பொண்ணு கூட நட்பா இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லாதீங்க என்னால அதை தாங்கவே முடியாது பொட்டன உசுறு போறாலும் போயிடும் தூக்கி விடுறதுக்கு கூட வழி இல்லாம வளர ஏழை ஜாதி குடும்பத்துல பிறந்த பொண்ணுனா என் நம்பிக்கை ஒண்ணு தவிர சொத்து சொகுன்னு என்கிட்ட எதுவுமே இல்ல என்ன ஏமாத்திராதீங்க என்ன ஏமாத்திராதீங்க என்னது பைத்தியக்காரத்தனமா பேசுற காதலிக்கிறவங்க செத்து போறது ரொம்ப சுலபம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ்றது தான் ரொம்ப கஷ்டம் ராசாத்தி என் உயிர் உள்ளவர உன்னை கண் கலங்காம காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை உனக்கு வேணும் அப்பதான் நல்ல காதலர்களா மட்டும் இல்ல நல்ல கணவன் மனைவியாவும் வாழ முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை காதலியா மட்டும் இல்ல மனைவியா நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்க இதுக்கு மேல என்ன சொல்லணும் வாங்கிட்டு தம்பி படியில நிக்காதீங்க சத்தப்படி குற்றம் உள்ள போய் என் பொண்ணுக்கு பாதுகாப்பா இருங்க கண்டக்டர் தூங்கிராம என் பொண்ணு இறக்கி விட்டுறியா சும்மா இல்ல யாராவது பாத்துக்கறாங்க கண்டக்டர் வண்டி பிரேக் அடிச்சு எல்லாத்தையும் கீழே இறக்கி விடு வெக்கப்படாம வா சொன்னாங்க பேசாம வா என்ன சாப்பிடுற வெல்கம் சார் டூ வெஜிடபிள் சூப் தேங்க்யூ சார் தலை போடுறதுக்கு ஈர்கோல் இல்லைன்னு துண்ணு நாளா வருத்தப்பட்டீங்க இது அழகா இருக்குங்க நீங்க இதை எடுத்துக்கிட்டுமா எடுத்துக்கோங்க
அடைச்சிட்டு அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிட்டுவேன். த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து செய்யற வேலையா இது போட்டனா? என்ன பாக்குற சாப்பிடு. நல்லா இருக்கா? இதெல்லாம் நீ எங்க சாப்பிட்டு போற? இங்க எங்க ஆத்தா வைக்கிற சோளப்புழு மாதிரியே இருக்குங்க. ஐயோ, வேற என்னதான் சாப்பிடுற? எங்க கம்பம் கொள்ளும் கேப்பக்களையும் கெட்டியா தயிரும் இருந்தா கொண்டுட்டு வர சொல்லுங்க. தை அதெல்லாம் இங்க கிடைக்காது. அப்ப குச்சியை சாது வாங்கி கொடுங்க, சாப்பிடுறேன். குச்சி ஐஸ் தானே கேட்டேன். இந்த மாதிரி குச்சி ஐஸ் சாப்பிட்டுக்க மாட்டேன். என்ன பாருக்கு? இத்தாலியன் டிலைட், வெண்ணிலா, குஸ்தா, பாதாம் இதெல்லாம் இருக்கு சார். குச்சி ஐஸ்ல கேட்டா? சரி, ரெண்டு இத்தாலியன் டிலைட் கொடு. இதுதான் குச்சி ஐஸ். ஐ, எங்க ஊர் திருவிழால சாய தண்ணில ஐஸ் கட்டி போட்டு தருவாங்களே, அதானே இது? ஆமா, சாப்பிடு. ஐ, ருசியா இருக்குங்க. ஆண்டவனே, இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நல்லா வையப்பா. ஆசைக்கு வெக்கம் கிடையாது, காமத்துக்கு கண்ணு இல்லைன்னு சும்மாவா சொன்னாங்க. வாலிப கோளாறு கோயில்னு தெரியாம ஆடி பாடி மகிழுதுங்க. நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு வரும்போது இவங்க அப்ப ஆத்தா நான் தான் பெரிய ஜாதி, நான் தான் பெரிய ஜாதின்னு போட்டி போட்டுக்கிட்டு இவங்களை தெருவில் விட்டுருவாங்க. அப்புறம் இதுக போய் தண்டவாளத்தில் தலையை கொடுக்கறதும் கிணத்துல விழுகிறதும் விஷத்தை குடிக்கிறதும் இன்னைக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கும் இந்த பொண்ணோட அப்பன் சின்னாங்கிட்ட போய் காதில் போட்டு வைப்போம். கும்பிட்றேய்யா. ஆ வாப்பா, சௌக்கியமா இருக்கிறியா? நல்லா இருக்குங்க. பண்ணாடியா கூப்பிட்டதா சொன்னாங்க, கைவேலையெல்லாம் விட்டுபிட்டு ஓடி வந்தேனுங்க. ஆஹா, அதனால என்னப்பா பரவாயில்ல. உன் வீட்டுல ஏதோ விசேஷமாமே? பண்ணாடி உங்களுக்கு தெரியாம என் வீட்டுல அப்படி என்னங்க விசேஷம் நடந்துற போகுது? அப்படியே நடந்தாலும் கவுண்டருக்கு தெரியாம காதுல போடாம செஞ்சிருவாங்களா? அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா உன் பொண்ணுக்கும் அந்த ஹெல்த். என் பொண்ணுக்கு என்னங்க சாமி? உன் பொண்ணுக்கு என்ன, அவதான் நல்லா இருக்காள். நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அவங்க ரெண்டு பேருக்கும் ரகசிய கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். வாங்கிக்கோமா? இந்த பாவப்பட்ட ஜென்மங்க, பொட்ட பிள்ளைகள் அப்படிலாம் விட்டு மாட்டாங்க. பண்ணாடியா தீர விசாரிக்காம எதையுமே சொல்ல மாட்டீங்கன்னு இந்த சிக்காட்ட சின்னாளுக்கு நல்லா தெரியும். அப்படியே இருந்தாலும் சொல்லுங்கய்யா, உங்க கண்ணால பார்த்ததை காதால கேட்டதை சொல்லுங்கய்யா. இப்பவே பேசுற அதிகமா பேசுன வாய தச்சிருவேன், போடி உள்ள. மரியாதையா சொல்லல, வார இருக்கிற மாதிரி அடுத்துருவேன். சொல்லு, எங்கடி போயிட்டு வர்ற? வீட்டுக்கு போயிட்டு வரேன்ப்பா. என்ன அப்பங்கிட்ட பேசுற பேச்சாடி இது? கொடுத்து வளர்த்தேன் ஒரு நிமிஷத்துல உங்க அப்பா தலையில தீய வாரி கொட்டி பொசுக்கிட்டியது. Ha 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 ha
तंदी राजा द्रोह
மாசம் மாசம் வட்டி சரியா வந்து சேரும்ல என்னண்ணா போடு போடு போட்டுட்டேன் போடிடா பணத்தை கொடுற கூடண்டா ஆமா உன் கணக்கு என்னாச்சு அண்ணா இது கதிர்வேலுடைய காசு என்னுடைய பூரா சம்பளமும் இதுல இருக்கு மனசு இருந்தா மாச செலவுக்கு கொஞ்சம் கொடுங்க அண்ணா இப்ப பாண்ட்ல கைத்து போட்டிய கதிர்வேலு அவனுடைய பணம் வச்சுக்க மூத்தா புது பொண்டாட்டிக்கார முழு சம்பளத்தையும் என் கையில கொடுத்துட்டு பெருங்கையோட வீட்டுக்கு போன நல்லா இருக்காரு ஒரு வேலை செய்ய இந்த 300 ரூபாய கை செலவுக்கு வச்சுக்க ஐயோ கணக்க அப்புறம் பாத்துக்கலாம் பாத்தும் பாக்காயும் போற ஒரு கை போடுறது என்ன முத்தான் எப்ப நீ தானே ஜெயிக்கிறது உள்ளத போட்டு இருக்கிறத அல்றது 300 ரூபாய் போட்டா 600 ரூபாய் கிடைக்கும் லாபம் தானே ஒத்துறா உட்காருப்பா உனக்கு இல்லாத இடமா போடா டேய் இந்தாங்கடா சீக்கிரம் போடுங்கடா அப்படியா என்னால எந்திரிக்கவே முடியல நீ போய் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கையா பாவிக்கு வாக்கு போட்டு இப்படி ஆயிட்டியே இப்படி ஆயிட்டியே ராசத்தி ஏன் இப்படி எல்லாம் பேசுற போய் சாப்பிடியா இருப்புல வந்துடுற சூடா ஒரு டீயும் ஒரு பண்ணு கொடுங்க சதி மெல்ல மெல்ல எந்திரிமா மெல்லம்மா மெல்ல சூட ஒரு வாய் டீ குடி புள்ள உடம்புக்கு தெம்பா இருக்கும் அப்புறமா டாக்டர்கிட்ட போலாம் என்ன இந்த போதையா குடிக்க முடியல வாயெல்லாம் கசுக்குது சரி சரிம்மா ஆமா சம்பளம் வாங்கிட்டியாயா இது ஒண்ணுமே இல்ல எல்லாம் வாங்கணையா சம்பளம் சம்பளம் தானே எல்லாம் ஒரு மனுஷனாடா உன்னை செருப்பால அடிக்கணும் ஏண்டா உனக்கு புத்தியே வராதா நீ திருந்தவே மாட்டியா 7 வயசுல எங்க இருந்தோ வந்து எங்கிட்ட சேர்ந்தே கூட பிறந்த பொறுப்பா நினைச்சு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி உனக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தேன்
நீ ஒரு மனுஷன் ஆகணும்ங்கிறதுக்காக ஓ மாமா உனக்கு பொண்ணையும் கொடுத்தான் ஏண்டா இப்படி ஒரு பழப்பு பழைக்கிறதுக்கா இந்த சின்ன சிசு கழுத்துல தாலி கட்டி இழுத்தாண்டே டே இவ முகத்தை நல்லா பாருடா இவ கூட பழப்பு தனா நடத்த தெரியாது நீ என்னடா பண்ண போறே டே இவளை ஏண்டா உயிரோட சாகடிக்கிறே செந்திரிமா டாக்டர் கிட்ட போலாம் எனக்கு ஒண்ணு இல்லக்கா இப்ப பரவாயில்ல उन्ने तवर कीटाड़ सत्यमा पुरुषन वीटल वो इन आम्ले पड़पा नायरी पिछड़ी उन्न कड़ी तीन तुपाम विट गंगू ஞாபகம் வச்சுக்க இப்ப போறேன்டி மறுபடியும் வருவேன்டி கேக்கும் தோப்புல தயிர் விக்கிற பொம்பளை ஏயா உன் கையை காலி வச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா கொஞ்சம் சும்மாதே இரு வேலைக்கு போறனாலும் வேணாங்கற சும்மா இருங்கற இப்படி ஏதா செஞ்சாலும் வேணாம் சும்மா இருங்கற ஏயா நம்ம கிட்ட பணமே இல்ல செலவு வேற நிறைய இருக்கு அம்மா வேணுமா நம்ம நாச்சாக்க கிட்ட பண கிட்ட பார்த்தமா வேண்டாம் புள்ள இந்த மாதிரி நேரத்துல மனசு விட கூடாதுன்னு நீ தானே என்கிட்ட சொன்னே இப்போ தைரியமா ஒரு காரியம் செய்ய போறேன் என்ன பண்ண போற ஏ ஆபீஸ்க்கு போய் பிஎஃப் பணத்துல லோன் போட்டு வந்தறேன் அது கடச்சதும் நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும் புள்ள என்ன புள்ள சொல்ற ஆமாயா நமக்கு என்னடா சொந்த பந்தம் இருந்தாலும் நாம நம்ம சொந்த கால்ல நிக்கிறது தான் நமக்கு பலம் நீ மட்டும் போறியா இல்ல நானும் வரட்டுமா வேணாம் புள்ள நான் மட்டும் போய் வந்தறேன் கஞ்சி குடிச்சிட்டு போயா ஐயோ தலை கொஞ்சம் ஆட்டாம காமிங்க இருமறத தண்ணி கொட்டுறோம்ல வர வர நான் சின்ன கொஞ்ச ஆகிட்ட தெரியுமா கொஞ்சம் இல்லமே கேவனாக்கோ எழுந்துங்க வாங்க நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லுங்க. சாமி, எல்லாரையும் நல்லா காப்பாத்திக்க. சாமி, எல்லாரையும் நல்லா காப்பாத்துங்க. உங்களுக்கு தெய்வமா இருந்து உதவி செய்யற. சொல்லுங்க. உங்களுக்கு தெய்வமா இருந்து உதவி செய்யற. ஆபீசர் ஐயா ராஜாவே. ஆபீசர் ஐயா ராஜாவே. நல்லபடியா காப்பாத்து. நல்லபடியா காப்பாத்து. போதும் புள்ள. மத்ததெல்லாம் நீயே வேண்டிக்க. ஐயா अर नी वे वरलान डाक्टर
உடம்பு பெர்ஃபெக்ட்டா குணமாயிருச்சு. ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டா போதும்னு சொன்னாங்க. உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? நீங்க இருக்கும்போது எனக்கு என்னயா பிரச்சனை? உங்க புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன் ஐயா. குடும்பல நல்லா இருக்கேம்மா. சாப்பிடுங்க ஐயா. ஏன் புள்ள நல்லா இருக்கு சொல்லக்கூடாதா? தலையாட்றிய? ஆமா ஐயா கிட்ட ஏதோ கேட்கணும் சொல்லிட்டு இருந்தியே. ஐயா தான் நேர்லயே வந்துட்டார, கேட்க வேண்டியதானே? என்னம்மா என்ன கேட்கணும்? வேற ஒண்ணும் இல்லையா, உங்களுக்கு கண்ணாலும் எப்ப எப்பன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, உங்களை பார்த்த உடனே பாயிடுச்சு பண்ணிட்டா. ஓ அதுவா? என்னால ஒரு கோயிலை மட்டும்தான் கட்ட முடிஞ்சது, அதுல தெய்வத்தை குடி வைக்க முடியல. நான் வட்டு மாவட்டான் ஏரா சாத்தி, என்ன தலை நிமிந்து பார்க்க கூட உனக்கு சங்கடமா இருக்கா? பேசு சாத்தி. அன்னைக்கு நான் உன் வீடு தேடி வந்தப்ப கூட நீயா விரும்பி மனப்பூர்வமா என்ன வான் கூட கூப்பிடல? உன் புருஷன் சொல்லித்தானே கூப்பிட்டேன். என்ன பாக்குறத, என் கூட பேசுறத பாவமா நினைக்கிறியா ராசந்தி? எந்த தப்பும் பண்ணாத என்ன ஏன் ராசந்தி இப்படி தண்டிக்கிற? பேசு ராசந்தி பேசு. நான் யாருங்க உங்களை தண்டிக்கிறதுக்கு? நீங்கதான் என்ன பேசுறோம்னு தெரியாம பேசு. என்ன தண்டிச்சிட்டீங்களே? யாரு? நானா? உன்னையா? என்ன சொல்ற ராசாத்தி? என் வீட்டுக்கு நீங்க வந்திருந்தப்போ என்னால ஒரு கோயிலத்தா கட்ட முடிஞ்சது, அதுல தெய்வத்தை குடி வைக்க முடியலன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் என்ன மறக்கல? அதே சமயத்துல இன்னொருத்த பொண்டாட்டியும் உன் நினைக்கலன்னு தானே அர்த்தம்? இப்படி பேசினா எப்படி ராசாத்தி? நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல, யாரும் யாரையும் தப்பா நினைக்க கூடாதுன்னு தான் பேசுறேன். நானே என் புருஷனும் ஆக்கடையில பிறந்து தகதியில வளர்ந்து வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏற்றதா நினைச்சு நீங்களும் சேர்த்துக்குள்ள முழுகிறாதீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தா தான் புரியும். என்னைக்கு என் புருஷன் என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டாரோ அன்னைக்கே என் மூச்சு அவர் மூச்சோட கலந்து போச்சு. அதே மாதிரி என்னைக்கு நீங்க ஒரு பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போட்டு உங்க மூச்சு அவ மூச்சோட கலக்குதோ அன்னைக்கு என் வீட்டுக்கு வாங்க. அது வரைக்கும் நீங்க மட்டும் இல்ல, உங்க நிழல் கூட என் மேல படக்கூடாது. தயவு செஞ்சு போயிடுங்க. கண்டிப்பா போறேன், திரும்பவும் வராதா சாத்தி? இது வரைக்கும் இருந்த மாதிரி இல்ல. இப்ப நீ சொன்ன மாதிரி உனக்கு சந்தோஷம் தானே?